தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்கவாசக சுவாமிகள் திருவடிகளை சரணம். பண்டிதமணி கதிரேசனார் திருவடிகளை சரணம். மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர், முக்கண்ணியம்மை உடன் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமறைக் கழகம் தொண்டர் சீர் வருவார், சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளை வணங்கி இன்று இந்த பணியை செய்வதற்கான உடல்நலம் மனவளம் ஞான தெளிவு நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகளிடத்திலே விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். இந்த திருவாசகத்திலே நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியில் 14வது மந்திரத்தை நம்ம நேரடியாக இப்போ பதிகிறோம். அதற்கு முந்தைய பகுதிகளை நாம் பிறகு வந்து தொகுத்து ஒரு ஒன்றாக இணைத்து சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியில் 14வது மந்திரத்திற்கு 13வது மந்திரத்தில் என்ன சொன்னார் என்பதை சொல்லி தான் 14வது மந்திரத்தை பண்டிதமணி சொல்லுவார். 13வது மந்திரத்தில் அதாவது அருள் கிடைத்தும் முழுவதும் அனுபவிக்காத நிலையை சொன்னார். அருள் கிடைத்தும் முழுவதும் நான் பருகவில்லை, அருள் கிடைச்சது ஆனால் நான் முழுசாக பருகவில்லை என்றார். 14வது மந்திரத்தில் அருளில் மூழ்கினாலும் உலகத் துன்பம் என்னை விடவில்லை, அருளில் மூழ்கினாலும் உலகத் துன்பம் என்னை விடவில்லை என்று வருந்துகிறார். இந்த 14வது மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டோமோ? எதுவுமே சொல்லலையா? கொண்டு குட்டு மட்டும் பண்ணணுமா? பொருள் சொல்லலாமா? விரும்பும் அடியாரிலிருந்து விரும்பும் அடியார் ஒன்று, உள்ளத்து உள்ளாய் உத்தரகோசம் அங்கக்கரசி, அதெல்லாம் ஒன்று. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ரெண்டு. விரும்பும்படியார், உள்ளத்து உள்ளாய், உத்தரகோசம் அங்கைக்கு அரசேங்கிற கீழே இருக்கிறது எல்லாம் மூன்று அப்படின்னு கொண்டு கூட்டு சொல்லியாச்சு, அப்படிதானே? பிறகு ஒரே வரியில் ஒரு 6 நம்பர் போட்டோமா? போட்டிங்களா இல்லையா? எந்த வரி? கள்ளத்து உளேர்க்கு எனக்கு கழியாத களி அருளாய், அதானே? பொருள் பார்க்கலாம். விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய், பொருள் புரியுது, ஈஸியான பொருள் தான். உன்னை விரும்புகிறவங்களுடைய அடியவர்களுடைய உள்ளத்தில் நீ இருக்கிற. யார் இறைவனை விரும்புகிறாங்களோ அவங்க உள்ளத்தில் இறைவன் இருப்பான் அப்படிங்கிறது செய்தி. சாமி நம்ம உள்ளத்தில் இருக்கணும்னா நம்ம என்ன செஞ்சால் போதும்? இறைவனை விரும்பினா போதும், அவ்வளோதான். உள்ளாய் உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய இறைவனே. கள்ளத்து என்ற சொல்லுக்கு வஞ்சகம், உளேர்க்கு வஞ்சகம் உடையவனை நான் இருக்கிறேன். அப்படி இருக்கிற எனக்கு கழியாத என்ற சொல்லுக்கு பாசஞானத்தால் அடைய முடியாதன்னு அர்த்தம். பாசஞானத்தால் அடைய முடியாத என்று பொருள். இப்போ இறைவனால் நமக்கு கிடைக்கிற இன்பத்தை, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், அலங்காரம்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க சார், ஆடை அலங்காரம் நல்லா இருந்தது, சாமிக்கு மாலை போட்டிருந்தாங்க, எல்லாம் சொல்கிறோம். அவைகளையெல்லாம் நம்ம எதனால் அனுபவித்தோம்? கண்களால் அனுபவித்தோம். ஆனால் அதெல்லாம் இறைவனுடைய பொதுவான ஒரு நிலை தான். இறைவனுடைய உண்மையான நிலை எதால் அனுபவிக்கப்படுவது? பதிஞானத்தால் அனுபவிக்கப்படுவது. இறைவனுடைய உண்மையான நிலை எதால் அனுபவிக்கப்படுவது? பதிஞானத்தால் தான் இறைவனை உண்மையாக அனுபவிக்க முடியும். நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்குறோம், அலங்காரம் பார்க்குறோம், சாமி நல்லா இருக்குது, பட்டு வேஷ்டெலாம் கட்டியிருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. அது எல்லாமே என்ன அனுபவம் தான், புற அனுபவம் தான். மாணிக்க வாசகரை போன்றவர்கள் நம்மளை மாதிரி இந்த மாதிரி இறைவனுடைய பூ போட்டிருக்காங்க, மாலை போட்டிருக்காங்க, அதையும் அனுபவிப்பாங்க. இறைவனை இறைவனுடைய அருள்னாலேயே எங்கே அனுபவிப்பாங்க? மனசுக்குள்ளே அனுபவிப்பாங்க. உள்ள பதிஞானத்தால் தன்னுடைய ஆன்மாவில் அனுபவிப்பாங்க. கழியாத என்பதற்கு கருவிகளால் அடையப்படாத இறைவன் தருகின்ற சுகத்தை எதால் அடைய முடியாது? கருவிகளால் அடைய முடியாது இறைவன் தருகின்ற சுகத்தை. களி, ரெண்டு களி இருக்குது, புரியுதா? ரெண்டாவது வருகின்ற களி என்பதற்கு பேரின்பம். அப்ப களியாத களி அருளை, களியாத களி எனக்கே அருளைன்னா என்ன அர்த்தம்? கருவிகளால் அடையப்படாத இன்பத்தை நீ எனக்கு கொடுக்கணும். இதுவரைக்கும் நான் இறைவனை வந்து கருவிகளால் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், புறமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இறைவனை எங்கே பார்க்க விரும்புகிறேன்?
பதிஞானத்தால் என்னுடைய ஆன்மாவில் பார்க்க விரும்புகிறேன், என்னுடைய ஆன்மாவில் பார்க்க விரும்புகிறேன். இப்போது வந்து நம்ம இறைவனை வந்து இப்போ ஒரு கேள்வி வேதாந்திகள் சொல்லுவாங்க, உருவத்தில் இறைவனை தியானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்டால் வேதாந்திகள் வேண்டாம்பாங்க. என்ன காரணம்னா, ஒருவேளை நீங்கள் ஓவராக ட்ரை பண்ணி உருவம் உங்கள் மனசில் பதிஞ்சிட்டுன்னா பிறகு அறுவது தியானம் என்ன செய்யாது, வராது. அறுவது தியானம் வராது. சைக்கிளில் சில பசங்க குறுக்கு கால் போட்டு சைக்கிள் ஓட்டி பழகிட்டான்னா எருவு மாடு ஆகிற அளவுக்கு வளர்ந்த பிறகு எதை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, குறுக்க கால் போடுவான். அதனால் அது வேண்டாம்னு சொல்லுவாங்க, அந்த பழக்கம் வேண்டாம் வேதாந்திகள் சொல்லுவாங்க. இப்போ நானே உங்களுக்கு சிம்பிளாக கேட்குறேன், இப்போ மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் இறைவனை நம்ம புறத்தால் பார்த்து வழிபடுறோம், கட்டாயம் வழிபடுறோம், நமக்கு அதுதான் உண்டு. நமக்கு வந்து பதிஞானத்தால் அனுபவித்தல் கிடையாது. மார்கழி மாதத்துக்கு அடுத்த மாதம் என்ன மாதம் வருது, தை மாதம் ஒன்றாந்தேதி போனால் இந்த அலங்காரம் காலையில் கிடைக்குமா? இதுதான் இதுக்கு ரெண்டுக்குள்ள பிரச்சனையே, இதுதான் புரியுதா உங்களுக்கு. புறத்தின் மூலமாக இறைவனை அனுபவிக்கும்போது நாம் அதற்கு சில தயார் நிலைகளை என்ன செஞ்சிருக்குது செய்யணும், பூ வாங்கணும், இறைவனுக்கு துணி எடுக்கணும், இறைவனுக்கு பிரசாதம் செய்யணும், அர்ச்சகரை வர சொல்லணும், அர்ச்சகரை அலங்காரம் பண்ண சொல்லணும். ஆனால் அகத்தை அனுபவிக்கும்போது இது எங்கே நடந்துருது, இறைவனுடைய அருள்னால் அவங்க அதை என்ன செய்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அதனால தான் அவர் சொல்கிறாரு, கருவிகளால் அடையப்படாத இன்பம் நீ கொடுக்குற பேரின்பம் அதை எனக்கே அருளாய் எனக்கு கொடு என்று கேட்கிறார். சரியா, அப்படியே மேலே வாங்க. வெள்ளத்துள் நாவற்றி அங்கு, வெள்ளம் என்றால் நல்ல நீரில் மூழ்கியிருப்பவர். அதாவது கொழுமம் ஆற்றுக்குள்ளே ஒருத்தர் முங்கி இருக்கிறான், தலை மட்டும்தான் வெளியே தெரியுது. நீங்கள் கொழுமம் பாலத்தில் நின்றுக்கிட்டு அவனை கூப்பிடுறீங்க. இப்போ நாங்கள் பள்ளி கொடுத்த பிள்ளைகளுக்கு மழை பெஞ்ச உடனே நாங்கள் கொழுமம் ஆற்றுக்கு டூட்டிக்கு போவோம், இந்த பிள்ளைகளை பார்த்து அனுப்பி வைக்கிறதுக்கு. வெள்ளம் பெருசாக வந்துடும் சில நேரங்களில், விளையாட்டு பார்க்குறேன் டம்மனு ஆற்றுக்குள்ளே குதிச்சிருவான். எங்கள் ஸ்கூல் பையன், ஒரு பையன் ஆற்றுல முங்கி இறந்துட்டான். ஒரு அந்த காரணம் வெள்ளம் கிடையாது, வேறு காரணம், ஆற்றுல முங்கி இறந்துட்டான். மணல் எடுக்க போகும்போது இறந்து போயிட்டான் ஒரு பையன், நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போது அந்த வெள்ளத்தில் முங்கி இருக்கிறான், கழுத்தளவுக்கு தண்ணி இருக்குது, தலை மட்டும் வெளியே தெரியுது. நம்மக்கிட்ட சொல்கிறான், டே தண்ணி தாகமாக இருக்குடா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதான் மாணிக்கவாசர் சொல்கிறாரு, வெள்ளத்துள் நாவற்றி அங்கு, நல்ல நீருக்குல மூழ்கி இருக்கிறவன் நாவற்றி என்றால் நாக்கு வறண்டு போச்சுன்னு சொல்கிற மாதிரி, அங்கு உன் அருள் பெற்று, உன்னுடைய அருளை நான் பெற்றிருக்கிறேன், இறைவனுடைய அருளை பெற்றோம், என்னுடைய துன்பம் போகலைங்கிறார். புரியுதா, துன்பம் போகலை. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, பணம் வந்தால் துன்பம் போயிரும்னு சொல்கிறோம். அப்போ பணக்காரனெல்லாம் துன்பம் இல்லாமல் இருக்கிறானா? எனக்கு தெரிஞ்சு பணக்காரனில் எல்லா வகைக்காரனையும் நான் பார்த்துருக்குறேன், நம்மளை விட அவன் தான் ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கிறான். கரூர் பாடத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், கரூர் பாடத்தில் நம்மளையெல்லாம் வாக்கிங் போக சொல்லிவிட்டு டாக்டர் வாக்கிங் போகிறது கிடையாது, புரியுதா? நம்மளையெல்லாம் டைமுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன செய்யறதில்லை, டைமுக்கு சாப்பிட்றதில்லை. சொல்லப்போனால் யார் தான் ஓவர் பேஷண்ட்டாக இருக்கிறார், டாக்டர் தான் பேஷண்ட்டாகவே இருக்கிறார். அவர் டிப்டாப்பான ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி செல்வம் வந்தாலும் சில அனது அந்த செல்வந்தர் துன்பத்தில் இருக்கிற மாதிரி அருள் வந்தோம், என்னுடைய துன்பம் என்ன செய்யலை போக. அதுக்கு உதாரணம் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள், நல்லா ஆற்று தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கிறான், தலை மட்டும் வெளியே தீரமாக உட்காந்துருக்கிறான், நம்மகிட்ட என்ன சொல்கிறான், தாகம் எடுக்குது, நாக்கு வறண்டு போச்சு அப்படி சொல்கிறேன். அருள் கிடைச்சோம், துன்பம் போகாததை இவ்வாறு ஒரு உதாரணத்தில் சொன்னார். அருள் பெற்றும் உலகத் துன்பத்திலிருந்து நான் நீங்கவில்லை. உலகத் துன்பங்கிறது என்னது? அதாவது ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்களால் வருகின்ற துன்பம், புரியுதா? அதான் ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் அப்படின்னா மெய், வாய், கண்மூக்கு, செவி, நம்முடைய கை, காலு, கண்ணு, எருவாய், கருவாய், இது போன்ற ஞானேந்திரிய கண்மேந்திரியங்கள்னால நம்ம உயிர் ஏதோ ஒன்றை தேடி போகும். மெயினாக மெய்வாய் கண்மூக்கு செவி வச்சுடுங்களேன், மெய் உடம்பு. இப்போ மார்கழி மாதம் வந்து 4:30 எந்திரிச்சா நல்லதுங்கிறாங்க, தூக்கமே எப்போ தான் வருது, நான் எந்திரிக்கிறது இல்லை, நான் அது உறுதியாக சொல்ல எனக்கு நடக்க செய்யாத சொல்கிறேன்னு சொல்ல செய்கிறேன்னு சொல்ல மாட்டேன். நானெல்லாம் எப்போ முடி போகிறது அப்போ தான் எந்திரிப்பேன், ஏன்னா எழுதுறதுக்கே 11:12 ஆகும். இப்போ கரூருக்கு ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு எழுதிட்டு இருக்கிறேன், அந்த 500 ரூபாய் 600 ரூபாய் ரொம்ப ரிவ்யூ நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒரு 15 நாளைக்கு முந்தைய பேசுனதை கூட திரும்ப என்ன செய்ய முடியல, பேச முடியல, எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதனால் அப்போ நம்முடைய உடம்பு என்ன செய்யுது, போர்வையை போர்த்தி கொள்ள விரும்புகிறது, வாய் என்ன செய்கிறது, சுவையான உணவை விரும்புகிறது. அப்போ மெய், வாய், கண், மூக்கு, செவி எல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய துறவு நிலைக்கு போனாலும் கூட அந்த ஏற்கனவே இருந்த பழக்கம் நம்ம அதை நோக்கி இழுக்கும், ஏற்கனவே இருந்த பழக்கம் அதை நோக்கி இழுக்கும். புரியுது, ஞானிகளாக இருந்தாலும் நம்ம வடமொழி புராணங்களில் பார்க்குறோம், துர்வாசர் விஸ்வாமித்திரர் வந்து நழுவிட்டார்,
துருவாசர் கோவப்பட்டு நழுவிட்டாரு. இதான் இதான் பிரச்சனை, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும், என்ன தான் கவனமாக இருந்தாலும், என்ன தான் சாதனம் பண்ணாலும், ஐம்புலன்கள் ஐம்புல வேடரின் அயர்ந்தானை ஏதோ ஒரு வகையில் நம்மளை என்ன செஞ்சிரு, கீழே தள்ளிடும். இப்போ நமக்கு இருக்கிறது வாசனை கிடையாது, நமக்கு இருக்கிறது ஆணவம் கண்மம் ஆயு என்ற மூன்றும் மலமாகவே இருக்கிறது. ஞானிகளுக்கு வந்து அந்த மூன்று மலங்களும் போயிடும், ஆனால் என்ன என்ன அடிப்படையில் இருக்கும், வாசனையாக இருக்கும். எது போல சைவ சித்தாந்தத்தில் சொன்ன மாதிரி பெருங்காயட்டப்பாவில் பெருங்காயம் முடிஞ்சாலும் எது போகாது, வாசனை போகாது. இப்போ ஒருவருக்கு வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கும், அவருடைய உடல்நலக்கேடு காரணமாக டாக்டர் சொன்ன அட்வைஸில் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட்டுருவார். அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை இவருக்கு சொல்லிக் கொடுத்தவனும்லாம் ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு வந்துடுவானுங்க. இவனு எல்லாம் வெளியே நின்று ஒரு இடத்துல அந்த புகைப்பிடிக்கும் போது இவர் அறியாமல் உள்ளேருந்து என்ன செய்யும், அந்த இது மேலே வரும். அப்போ கூட இருக்கிற நண்பர்கள் சொல்லுவாங்க, இன்றைக்கு ஒரு நாள் தானடா என்ன பெரிய புத்தர் இயேசுவாவோட மாறிட்டேன், இன்றைக்கு ஒரு நாள் அடிக்கிறது என்ன, ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமாக கொள்கை முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த செய்ய வச்சுருவாங்க. அந்த வாசனையில் அந்த உயிர் என்ன செஞ்சிடும், அதில் விழுந்துடும், அந்த வாசனையில் விழுந்துடும். அதுதான் அவர் சொல்கிறாரு, புரியுதா? அருள் கிடச்சிருக்குது, துன்பம் போக மாட்டேங்கு. ஆற்றுக்குள்ளே தான் இருக்கிறான், எது என்ன சொல்கிறான், நாக்கு வறண்டு போச்சுன்னு சொல்கிற மாதிரி என்று சொல்லுகிறார். வெள்ளக்கிலேனே என்றால் கில்லேன் என்ற தமிழ் சொல்லுக்கு முடியாதவன் அர்த்தம். கில்லேன் தேவாரத்தில் அந்த வரி நிறைய இடங்களில் வரும், கில்லேன் என்றால் இயலாதவன். அதனால தான் நம்ம வழக்கில் பேச்சு வழக்கில் அவன் சரியான கில்லாடி அப்படின்னு சொல்லுவாங்க. கில்லாடினா திறமசாலின்னு அர்த்தம். கில்லேன், புரியுதா? கில்லேன் என்றால் இயலாதவன். கில்லாடினா என்ன அர்த்தம், இயன்றவன். சரியான கில்லாடி சார்னா வேலையை செஞ்சு முடிச்சிருவான் அப்படின்னு அர்த்தம். வில்லக்கிலேன்னா, வில்ல என்றால் நீங்குகின்ற ஆற்றல் இல்லாதவனாக இருக்கிறேன். ஐம்புலன்களால் ஐம்புலன்கள் வாசனை என்னை தாக்குகிறது. வாசனை தாக்குற மாணிக்க வாசகரை இப்படி சொன்னால் நம்ம வந்து மூன்று மலங்களுமே தாக்குது, புரியுதா? மலங்கள் ஐந்தால் சுழல்வன் அப்படின்னு சொன்ன மாதிரி மூன்று மலங்களுமே தாக்குகிறது. அப்போ யார் தான் அதிக சாதனை செய்யணும், நம்ம தான். மாணிக்க வாசகர் 4:30 கோயிலுக்கு போனார், நம்ம ராத்திரியே அங்கே போய் உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம தான் அதிக சாதனை செய்யணும். வில்லக்கிலேனே விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே என்று வேண்டுகிறார். மந்திரம் முழுவதும் என்ன சொன்னார்னு பார்க்கலாம். எனது உன்னை விரும்புகின்ற அடியாருடைய உள்ளத்தில் நீ இருக்கிற, உத்தரகோசமங்கரை தளத்தில் இருக்கிற, நான் வந்து வஞ்சகச் செயல் உடையவனாக இருக்கிறேன், வஞ்சகச் செயல் உடையவனாக நான் இருக்கிறேன். எனக்கு அத கருவிகளால் அடையப்படாத இன்பத்தை, இன்றைக்கு ஒரு செய்தி தெரிந்து கொண்டீர்கள், என்ன செய்தினா, கோயிலில் நாம் சாமியை பார்க்குறதே போதுமா அப்படின்னா, நம்முடைய சாஸ்திரப்படி அதையும் கடந்து நம்ம என்ன செய்யணும், போகணும். உங்களுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் சொன்னேன். இப்போ வந்து மண்டல பூஜை 48 நாள், 49வது நாள் இந்த பூஜையை நம்ம என்ன செய்ய முடியாது. அப்போ எப்படி பார்க்கறது? எப்போதும் பூஜை நடக்கணும், இங்கே அர்ச்சனை நடக்கிற இடம் 4வது ஆதாரம்னு அதனால தான் வச்சாங்க. எப்போதும் இங்கே பூஜை நடந்துக்கிட்டே இருக்கணும், இறைவனுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்கு நிறைய பொருள் வேணும், ஆள் வேணும், நேரம் வேணும். இது வந்து அப்படி கிடையாதுல்ல. அதனால் கருவிகளால் அடையப்படாததாக இருக்கிறது உன்னுடைய பேரின்பம். அந்த பேரின்பத்தை நீ எனக்கு வந்து கொடுக்கணும். நான் வந்து எப்படி இருக்கிறேன்னா, ஒரு அருளை கொடுத்த, அது உண்மைதான். இப்போ வந்து அப்பா மகனுக்கு சொத்து கொடுத்துட்டதுனால மகன் நிம்மதியாக இருக்கிறாங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. அப்பாட்ட சொத்தை வாங்கி நிம்மதியாக இருக்கிற பிள்ளையும் இருக்கும், அப்பாட்ட சொத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் துன்பப்படுறேன்னு சொல்கிற பிள்ளையும் இருக்கும். இப்போ மாணிக்கவாசர் எந்த இடத்துல இருக்கிறாரு, உன்னுடைய அருளை வாங்கியாச்சு, ஆனால் என்ன தீரலை, துன்பம் தீரலை. காரணம் வந்து அப்பா காரணம் கிடையாது, என்கிட்ட இருக்கிற மலவாசனை காரணம். அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியுதானே நினச்சி முடியல, வரவும் முடியலைங்கிறார், என்னால் வரவும் முடியலை. தயவு செய்து இப்படி நான் மாட்டிக்கிட்டேங்கிற ஒரு காரணத்தை வச்சு என்ன விட்டுறாதீங்க, இப்படி மாட்டிக்கொண்டேன் என்பதற்காக என்னை என்ன செய்ய வேண்டாம், விட வேண்டாம். ஏன்னா மீட்க முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டா என்ன செய்வீங்க. நான் ரொம்ப நாளைக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன் ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி படித்தேன். ஒரு ஆற்றில் ஒரு ஃபேமிலியோடு போயிட்டுருக்கிறாங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு பையன் வந்து என்ன செய்கிறான், அந்த படகுல உட்காந்துருந்தவன் சும்மா இருக்காமல் என்ன செய்கிறான், அந்த கையை வச்சு தண்ணியில் அப்படி வச்சுட்டே இருக்கிறான். தண்ணியில் இந்த மனித வாசனை போனோன்னா முதல்ல வந்துட்டு, முதல்ல வந்து கையை கட்டி பிடிச்சிட்டு, அப்போ படகு ஒட்டி சொல்லிட்டான், ஒரே வழி தான், பையனை தூக்கி வீசினீங்கன்னா எல்லாரும் தப்பிக்கலாம், இல்லைனா எல்லாரும் முடிஞ்சு. கடைசியில் என்ன செஞ்சிடுறாங்க, தூக்கி வீசிடுறாங்க, வேறு வழி கிடையாது. ஒன்று கையை வெட்டணும், இல்லைனா பையனை தூக்கி வீசணும், இல்லைனா எல்லாருமே சிக்கணும். எல்லா முதலையும் வந்துடுமா, அந்த மனித வாசனை வந்த உடனே கவுத்து விட்டுறோம், எல்லாரும் மாட்டிக்கிடுவோம். கடைசியில் என்ன செய்கிறாங்க, ஆமாம், பையனை தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. எப்படி கற்பனை பண்ணி பாருங்க, கற்பனை பண்ண முடியுதா, முடியலை. ஆ,
அது அந்த மாதிரி உலகியல்ல இது வந்து வேற வழியிலன்னா இது நடக்கும், உலகியல்ல இது வழியிலன்னு நடக்கும். ஆனால் இறைவனை என்னது, நீங்களும் இந்த மாதிரி உலகியல் மனிதர்கள் மாதிரி என்ன செஞ்சிடாதீங்க, பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள்லாம் உங்களுடைய கோவை மாவட்ட வாழ்க்கை முறை வேறு. இப்போ நானெல்லாம் ஹாஸ்டலில் இருந்ததுனால எனக்கு தெரியும், ஒரு பையன் ஹாஸ்டலில் பார்க்க வர்றதா இருந்தால் ஒரு தடவை அங்கே அப்பா வருவார், பிறகு அவங்க அம்மா வருவாங்க, சித்தி வருவாங்க, அக்கா அப்படிலாம் நிறைய வருவாங்க. நெல்லை மாவட்டத்திலலாம் அப்படி வாழ்க்கை முறையே கிடையாது. ஒரு 15 கிராஸ் ஆனால் இங்கிலாந்துக்காரன் மாதிரி தான். அவன் பிழைப்பை என்ன செய்யணும், பார்த்துக்கணும். நான் மதுரையில் 3 படித்தேன், எங்கள் அப்பா ஒரே ஒரு தடவை எங்கள் அப்பா வந்து பார்த்தார் வந்து பார்த்தார் எங்கள் அப்பா. அதுவும் அவர் வந்து வேறு பணமெல்லாம் நான் என்ன செக் பண்ணுறதுக்காக வந்தார், எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கான்னு பார்க்குறக்காக வந்தார், சோதனை பண்ண தான் வந்தார். ஆமாம், அப்போ நான் வந்து மதுரையில் நான் படிக்கிற காலேஜில் என்எஸ்எஸ் லீடரு, என்எஸ்எஸ் கேம்பில் நான் இருக்கிறேன். அதனால் காலேஜில் போனால் கேம்பில் இருக்கேன், கேம்புக்கு வந்துட்டார், கேம்பில் வந்து பார்த்துட்டு போனார். ஒரு தடவை தான். எங்கள் அண்ணன் பிள்ளைகளெல்லாம் திருநெல்வேலியில் தான் படித்தது, நாங்கள் யாரும் போய் பார்த்ததே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், நான் விட்டுருவாங்க, இங்கே சொல்கிறீங்களா தனி தொழிச்சு விடுறதுன்னு சொல்லி அப்படி விட்டுருவாங்க. அப்போ நாங்கள்லாம் அப்படி விடப்பட்டவங்க தான். நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நாங்கள்லாம் அந்த மாதிரி சொந்த ஊர்லேருந்து 50 வெளியே ஒரு ஊரில், சொந்த ஊர்லேருந்து 25 வெளியே ஒரு ஊரில் ரொம்ப நாள் இருந்தோம். அங்கேருந்து 50 வெளியே ரொம்ப நாள் இருந்தோம். பிறகு அதுக்கு பிறகு இங்கே வந்துட்டோம். சொந்த ஊருக்கு என்ன செய்யலை, எங்கள் ஊரில் என்ன பழக்கம்னா, நான் பிழைச்சிக்கிட மாட்டேன்னு வீட்டில் இருந்தால் லைஃப் லாங் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. அதுவும் உண்டு, நான் பிழைச்சிக்கிடன்னு வெளியே போனால் திரும்ப என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, திரும்ப வரக்கூடாது, தன்னைத்தானே அழிச்சுக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம், என்ன ஆனாலும் கவலைப்பட மாட்டாங்க, ஆனால் பிழைச்சிக்கிடணும். அதனால தான் இந்த திருநெல்வேலிக்காரன்வர்லாம் எங்கே வருது, எல்லா ஊர்களையும் போய் பிழைக்கிறதுக்கு அதான் காரணம். கேர் எடுக்க மாட்டாங்க, அப்படியே தள்ளி விட்டுருவாங்க, லண்டன் மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. அப்போது அப்படி தள்ளிவிடும்போது வந்து யார் நம்மளை மனிதர்களாக காப்பாற்றுறாங்க? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பாருங்கள், நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை யார் தான் நின்று காப்பாற்றுறா, இறை. அந்த அழுத்தத்தில் தான் நானெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள அதிகமாக வந்தேன். அந்த ப்ரெஷரில் தான் அதிகமாக யாரை தேட ஆரம்பித்தேன், இறைவனை தேட ஆரம்பித்தேன். எஸ்கேபி ஸ்கூலில் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே ஒரு டிராயிங் மாஸ்டர் அங்கேயும் இருக்க இன்னும் இருக்கிறார், திலகராஜன் ஒருத்தர், அவரும் நானும், அவர் எனக்கு சைக்கிளுக்கு டிரைவர், சைக்கிள் அவருக்கு சைக்கிள் வாங்க காசு கிடையாது. அவங்க சொந்தக்காரங்களாம் பெரிய பணக்காரங்க, திருநெல்வேலிக்காரங்க, அவங்க அண்ணங்க தான் பெரிய பணக்காரர் இருந்தார், உதவ மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையாக பார்த்துக்கணும். என்னுடைய சைக்கிளுக்கு அவர் டிரைவர், சைக்கிள் ஓட்டிட்டு எது வரைக்கும் வரணும், ஏரிப்பாளைய வரைக்கும் வந்து சைக்கிள் ஆண்டு தந்துடுவார், அது பேர் நான் டிரைவர். வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு, வீடு இந்த வீடு கிடையாது, அந்த அங்கே ஒரு பழைய வீட்டில் வாடகைக்கு இருந்தோம், சாப்பிட்டுட்டு ரெண்டாம் நாள் போகும்போது அவர் வண்டி அவர் பண்ணுவார். ரிட்டர்ன் வரும்போது அந்த அமலலிங்க சொல்லிவிட்டால் ஏதோ சொல்லுவாங்க, அங்கே இறங்கி நிறைய செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து, நான் சொல்கிறது 25 முந்தி பறிச்சுட்டு வந்து, காலையில் அன்னைக்கு எனக்கு சம்பளம் வெறும் 750 தான், 750 தான் மாத சம்பளம். நல்லா காலையில் சிவபூஜை மனசார பண்ணுவேன், புரியுதா? ஒரு கட்டத்தில் அந்த நான் குடியிருந்த வீட்டு பாய் வந்து இந்த பூஜை பண்ணுற நேரத்துக்கு ஏதோ ஒரு கடையில் கணக்கெழுதுனா கூட 1000 கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 45 நாள் கவர்மெண்ட் போஸ்ட், 45 நாள் கவர்மெண்ட் போஸ்ட். ரங்கநாயகிக்கு இருக்காங்கல்ல, அவங்க மகன், நான், அவங்க தங்கச்சி மகன், அவங்க வீட்டு கல்யாணத்தில் ஒரு பையன் தடியாக மேடலினான்ல, அவனெல்லாம் இவ்வளவு தான் இருப்பான். அவன், அவங்க தங்கச்சி பையன் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம், பூஜை பண்ணுவோம். அவங்க பிறகு தங்கச்சி இங்கே குடியிருந்தாங்க, என்ன லட்சுமி மாடியில் போக்கியத்துக்கு இருந்தாங்க, இதே வீட்டில் மாடியில் அவங்க தங்கச்சி குடியிருந்தாங்க. அந்த காலங்களையெல்லாம் நான் தொகுத்து பார்த்தால், மாணிக்க வாசகர் வந்து ஒரு ஞானி, அவர் லெவலில் ஒரு திருவாசகமாக பாடி வேண்டிட்டார். நமக்கு பாட தெரியாது, சொல்ல தெரியாது, நம்ம சொன்னாலும் இறைவன் பெருசாக கேட்க போகிறதில்ல. ஆனாலும் நாம் வந்து வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது நாம் என்ன செய்கிறோம், இறைவன்கிட்ட என்ன கேட்குற இடத்துல இருக்கிறோம், துன்பத்திலிருந்து வெளியே வர முடியாத நிலைமையில் இருக்கிறேன், வெளியே வர வைக்கிற சக்தி யார்கிட்ட தான் இருக்குது, அதுதான் இந்த மந்திரத்தினுடைய கருத்து, புரியுதா? நான் வெளியே வர முடியாமல் இருக்கிறேன், நீங்கள் என்னை விட்டுறாதீங்க என்று வேண்டுவது இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லி நாம் இதை பார்க்குறோம். இதில் விரும்புமடியார், விரும்புமடியாருங்கிறதுலேருந்து நம்ம அதனுடைய பொருளை முடிந்த அளவிற்கு பார்க்கலாம். விரும்புமடியார் என்ப விரும்பும் அடியார் என்ற தொடரை எடுத்து வச்சு, விரும்பும் உள்ள செயல், விரும்பும் உள்ளத்தினுடைய செயல் அப்படிங்கிறார். இதில் மந்திரம் 13 படிங்க பார்க்கலாம், யாராவது சத்தமா, கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அரியணை விடுதி கண்டாய்,
அந்த உடல் இளமேங்கிறது தான் இந்த வார்த்தையாக வருது. அங்கே உடல் இளமேன்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் விரும்புமடியார். விரும்புமடியார் யாரை விரும்புமடியார்? விருப்பம் எங்கு விருப்பம் வந்து ஒரு சாதகனுக்கு எங்கே நடக்குது? உடம்புக்குள்ளே, உள்ளே நடக்குது. உள்ளே இருக்கிற இறைவனுக்குள்ளே அவனுக்குள்ளே நடக்குது. அதனால் அந்த விரும்புமடியார் என்ற தொடர் எதற்கு சமமான தொடருங்கிறாரு? உடல் இளமே மண்ணும் என்ற தொடருக்கு சமமானது என்று சொல்லுகிறார். சரிதானுங்களா? அதற்கு ஏற்ப உள்ளத்து உள்ளாய், விரும்புமடியார் உள்ளத்து உள்ளாய், விரும்புமடியார் உள்ளத்து உள்ளாய்ங்கிறதையும் உடல் இளமேங்கிறதையும் சொல்லுங்கள், ஒரே மீனிங் தான் வரும், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் வரும். அதை தான் அதை ஒப்பிட்டு படிச்சுக்கிடுங்கன்னு சொல்கிறார். அந்த இடத்தில் இன்னொரு திருவாசக தொடரையும் சொல்கிறாரு. சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான், சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான், திருப்பெருந்துறையுரை சிவனேங்கிற அந்த மந்திரத்தையும் இதில் ஞாபகப்படுத்துகிறார். அடுத்து ஒரு நீண்ட தொடரை எடுத்து விளக்குகிறார். வெள்ளத்துள் நாவற்றியாங்குன் அருள் பெற்று துன்பத்திலின்றும் வெள்ளக்கிலேனை. அதுக்கு வந்து பொருள் சொல்ல போகிறார். பொருள் எழுதுங்க. நல்ல தண்ணீர் பெருக்கில் ஒருவன் மூழ்கி கிடக்கிறான், அவன் நான் வறண்டு நான் துன்புறுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீரின் நீர்க்குறை அல்ல, அதற்கு காரணம் நீர்க்குறை அல்ல, அவன் வினையால் வந்த குறை. என்ன குறை? அவன் வினையால் வந்த குறை. எங்கும் இடைவிடாது, எங்கும் இடைவிடாது பெருக்கெடுத்து ஒழுகும் சிவன் அருளில் மாணிக்கவாசகர் அழுந்தி இருந்தார். எங்கும் இடைவிடாது பெருக்கெடுத்து ஒழுகும் அல்லது ஓடும் சிவன் அருளில் மாணிக்கவாசகர் அழுந்தி இருந்தார். அடுத்த பாயிண்ட், பொறி புலன்களால் விளையும் உலக வாசனையால் வரும் துன்பத்தில் உலக வாசனையாகிய உலக வாசனையால் வரும் துன்பத்தில் என்ன எழுது நீங்க சொல்லுங்க. துன்பத்தில் நீங்க இயலாமை, நீங்க இயலாமை உள்ள வர சொல்ல என் தவக்குறைவு என்று சொன்னார். இந்த அளவில் நாம் நிறைவு செய்வோம். தொடர்ந்து ஐயா வாங்க வாங்க சிவா வாங்க 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 என்று இந்த அளவில் நிறைவு செய்வோம். தொடர்ந்து நம்முடைய பணியை நம்ம பிறகு பதிவு செய்யலாம் என்று நிறைவு செய்கிறோம். சிவாயினம் சிவாயினம்.